வணக்கம், வெல்கம் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். ஸோ இன்றைக்கி டைட்டிலேருந்தே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் 8th திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கு ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த லாக்டவுனில் நம்ம வந்து வெளியே போக முடியாது, மேஜர் கேதரிங்ஸ் அட்டன் பண்ண முடியாது. இதை நம்ம நீங்கள் கண்டிப்பாகவே முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் ஓரளவுக்கு இருந்தாலும் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்கீங்கங்கிற ஒரு இது சந்தோஷம் இருக்குது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். நான் நியூட்ரோஜெனாவோட ஃபேஸ் வாஷ் எடுத்து என்னோடய ஸ்கின்னை வந்து நான் கிளென்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லாரியலோட ஹைட்ரா ஃப்ரெஷ் மாய்ஸ்சரைசர் அண்ட் சிரம் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேவரெட், எப்போவுமே மேக்கப்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இது போட்டால் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாயிரும். மேக்கப்புக்கு வந்து என் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எட்யூட் ஹவுஸோட ட்ராயிங் ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் பென்சிலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பவுடர் ஃபினிஷும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வெட்டின் வேல்டோட மெகா க்ளோ கான்ட்ரோல் அண்ட் ஹைலைட்டிங் பேலட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து செட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எதாவது ப்ரௌன் கலர் ஐஷேடோ இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதோட கொஞ்சம் டார்க்கர் கலர் கான்ட்ரோல் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை என்னோடய ஐ லிட்ஸை வந்து நான் வந்து ப்ரைம் பண்ணுறேன். உங்களுக்கு ஐஷேடோ ப்ரைமர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேபெலைனோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் எடுத்து என்னோடய ஐ லிட்ஸ் அண்ட் என்னோடய அண்டர் ஐஸ் ரெண்டுமே வந்து நான் அதே இதை போட்டிருக்கேன் கன்சீலர். அண்ட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து க்ரீஸஸ் செஞ்சுன்னா உங்கள் ஐஷேடோ வந்து ரொம்ப நேரம் தாங்காது. அடுத்தது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோ காம்பாக்ட் பவுடரோ எடுத்து என்னோடய ஐ லிட்ஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்கெட் ஷேட் எடுத்து உங்களோட க்ரீஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து வெட்டன் வைல்டோட நியூட் அவேக்கனிங் பேலட்டில் இருக்கிற அந்த பிஸ்கெட் கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிக்ஸோட அல்டிமேட் பிரைட் அந்த எடுத்து அந்த பேலட் போகிறேன். ஸோ இந்த நாலு ஷேட்ஸை காட்டினா பார்த்திங்களா, அந்த நாலு ஷேட்ஸ் தான் நம்ம வந்து ஐப்ரோ ஐஷேடோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நான் காட்டின அந்த ஒரு மேட் க்ரீன் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கலர் இல்லைனாலும் வேறு எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைட் அண்ட் லவுட் கலர் நான் யூஸ் பண்ணுன்ட்டு நான் வந்து என்னோடய ஐ இந்த எய்த் ஃபங்க்ஷனுக்கு நல்ல டார்க் கலர் ப்ளூ எடுத்துருக்கலான்ட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பென் இங்க் ப்ளூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூ எடுத்து என்னோடய க்ரீஸ் வந்து நான் மறுபடியும் டீப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இது உங்களுக்கு வந்து டார்க் ஷேட் அப்படிங்கிறதுனால நல்லா பிளெண்ட் பண்ணலைன்னா நல்லா பேட்சியாக ஒரு மாதிரி சொட்டை சொட்டையாக இருக்கும். அடுத்தது அதுலேயே ஒரு டார்க் கலர் எடுத்து நான் வந்து ஃபில் பண்ணேன். பட் ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த கலர் வந்து அவ்வளோவா எடுப்பாக தெரியலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மிஸ்கிளரோட கிளிமர்ஸ்டிக் காஜல் ஸ்டர்லிங் ப்ளூ என்னோடய ஃபேவரெட், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதை இந்த பென்சில் பற்றி, அதை வந்து ஒரு பேஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே டார்க் ஸ்டர்லிங் ப்ளூ ஷேட், அது வந்து ஒரு லைட் ஷிம்மரி ஷேட் அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், அதை எடுத்து ஃபில் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது அந்த பேஸ் போட்டு ஃபில் பண்ணணும்னு பார்த்திங்களா, அந்த கண் வந்து எவ்வளோ டார்க் அண்ட் லவுடாக உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல எம்டி க்ளீன் ப்ரஷ் எடுத்து நல்லா அதை நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து ஹார்ஷ் லைன்ஸ் இல்லைனாலும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ நம்ம ரெண்டு கண்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபால் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதே மிஸ்கிளரோட கிளிமர்ஸ்டிக் காஜல் எடுத்து என்னோடய அண்டர் என்னோடய லோவர் ஐல் எடுக்கும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அதே அண்ட் மோர் ஓவர் அதே அந்த ரெண்டு ஷேட் நான் இங்கே பிக்சரில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ஷேட் தான் என்னோடய லோவர் ஐல் எடுக்கும் நான் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து அதை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நல்லா அது பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஈவன் அவுட்டாக ரொம்ப அழகாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல பிளாக் கலர் காஜல் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் தான். ஸோ இந்த பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் என்னுடைய கண்ணை வந்து நல்லா டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஒயிட் கலர் மிஸ்க்ளேரோட காஜல் எடுத்து என்னோடய உள்ள வாட்டர் லைனுக்கு மட்டும் ஃபில் பண்ணேன். ஏன்னா என்னோடய கண் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கண் வந்து அவ்வளோ குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தா ஸ்விஸ் பியூட்டியோட பிளாக் கலர் லிக்விட் ஐஷேடோ, அதை எடுத்துகிட்டு என்னோடய மேலே டாப்பிங் மாதிரி, ஐ டாப்பர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஹெவியாக போடாமல் ரொம்ப ரொம்ப லைட்டாக அந்த இதை வந்து நான் பில்ட் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு வந்து இந்த அளவு போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் ஐஷேடோவில் ஷாம்பெயின் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் அண்ட் என்னோடய ஐபாலோட சென்டரில் மட்டும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஸ்பார்க்கிள் அண்ட் க்ளோ வந்து உங்களுக்கு தனியாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐலைனர். ஸோ ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னெட் ஐஸ் ஐலைனர் எடுத்து நான் வந்து ஒரு சின்ன விங், ரொம்ப ஹெவி விங் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன விங் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்னோடய விங் ஐலைனர் முடிச்சுட்டு அடுத்து நான் ஃபால்சீஸ், ஸோ ஐலியூரோட ஃபால்சீஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ என்னோடய மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு தான் நான் என்னோடய ஃபால்சீஸ் அப்ளை பண்ணேன். இப்போ என்னோடய லோவர், அதனால என்னோடய லோவர் லேஷ்க்கு மட்டும் நான் இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம ஃபேஸ் மேக்கப் போகலாம். நான் எலிசபெத் ஆர்டனோட ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது வந்து நான் இந்த விட்டமின் சி ஃபேஸ் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு க்ளோ ஆயில். இதை வந்து என்னோடய லாரியல் ட்ரூ மேட்சோட ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி இப்போ என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பம்ப் அண்ட் டூ இல்லாத ரெண்டு பம்ப் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கணுங்கிறதுனால இந்த வந்து ஃபேஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஒரு நல்லா சாஃப்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விட்டமின் இன்கே ஒரு வேளை நீங்கள் ஃபேஷியல் ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், இல்லைனா உங்கள் ஹோல் ப்ராடக்ட் மூவ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐ மேக்கப்பும் சரி, உங்களோட ஃபேஸ் மேக்கப்பும் சரி, பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். கோடி ஏர்ஸ்பன் அந்த லூஸ் டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்து என்னோடய அண்டர் ஐ, என்னோடய இந்த சீக்ஸ் ரெண்டு இடத்துலையும் நான் வந்து இப்போ பேக் பண்ண போகிறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அதை நான் இப்போது பேக்கிங் டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு வெட் அண்ட் வைல்டோட கலர் ஐகானிக் ப்ளஷ் எடுத்து மெல்லோ ஒயின் இந்த ஷேடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேடு. இது ஒரு மேட் ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பன் பண்ணணுனாலும் டீப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ளஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பேபி லைனோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் மூல்டன் கோல்ட், அந்த இதை எடுத்து என்னோடய சீக் போன்ஸ், கியூபிட் பவ், என்னோடய நோஸ் பிரிட்ஜ், என்னோடய டீ ஜோன் எல்லா பக்கமுமே வந்து இதை நான் அப்ளை பண்ணேன். அடுத்தது வந்து என்னோடய லிப்ஸ்டிக் போடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுத்தேன். இது வந்து லெட்ஸ் டேங்கோ அப்படின்ட்டு, அவ்வளோவா எனக்கு அது சூட் ஆகாததுனால அடுத்த இந்த ஒரு மெரூன் ஷேடு லெட்ஸ் பின் அப்படிங்கிற ஷேடை வந்து எல்ஐடின்லேருந்து இதை எடுத்து என்னோடய லிப் மேக்கப் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக எனக்கு சூட் ஆச்சு. ஸோ என்னோடய மேக்கப், ஐ மேக்கப், ஃபேஸ் மேக்கப்புக்கு இந்த ஷேடு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. அதுக்கப்புறமா உங்களோட செட்டிங் ஸ்ப்ரே அடித்து இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது? ஹாய் வியூவர்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.